அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்யக்கூடிய நாள். யாரை மாலிக் யௌமித்தீன், விசாரணை தீர்ப்பு நாளின் அதிபதி என்று யாரை அழைக்கிறோமோ, யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு மறுமை நாளிலே ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று கூட்டி, நபிமார்களை ஒன்று கூட்டி, ஜின்களை ஒன்று கூட்டி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் கையிலே ஏடுகளை கொடுத்தோ, அவர்களுடைய உடல் உறுப்புகளை பேச வைத்தோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக விசாரணை செய்தோ சொர்க்கம் நரகத்தை தீர்ப்பு செய்யக்கூடிய நாள். எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே வாழ்க்கையை கொடுத்தானோ, எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவளிக்கின்றானோ, எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீர் புகட்டுகிறானோ, எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக அமைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைச்சிருக்கின்றானோ, அந்த மறுமை நாள் நிச்சயமாக ஒரு நாள் ஏற்படத்தான் போகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மிக நெருக்கமாக வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வஸ்ஸாஅது ஹாதைன், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் வந்துவிட்டால் அடுத்து மறுமை ஏற்பட போகிறது. மறுமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பிறகு ஒரு நபி இல்லை, இந்த சமூகத்திற்கு பிறகு ஒரு சமூகம் இல்லை. அல்லாஹ் இந்த சமூகத்தை அழித்தால் மறுமை ஏற்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு நெருக்கமான காலத்திலே நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, யக்தரபல் லின்நாஸ் ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்யக்கூடிய நாள், மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கணக்கை கேட்டு தீர விசாரித்து விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களோ அறியாமையில் இருக்கிறார்கள், மறதியில் இருக்கிறார்கள். அந்த நாள் வெகு தூரமாக அவர்கள் பார்க்கிறார்கள். இன்னஹும் யரவுனஹு பஈதா, அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அந்த நாளை வெகு தூரத்திலே பார்க்கிறார்கள். வனராஹு கரீபா, அவர்கள் விரைவாக அந்த நாளை அடைவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமை ஏற்படுவதற்கு முன்னதாக அடையாளங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர், சிறிய அடையாளங்கள் என்று பல அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கலாச்சாரம் முஸ்லிம்கள் மத்தியிலே மாறும், விபச்சாரம் பெருகிவிடும், வட்டி பெருகிவிடும், மது குடிப்பார்கள், மதுவை ஹலாலாக்குவார்கள், இசையை அனுமதித்து கேட்பார்கள், அதை ஹலாலாக்குவார்கள், பெண்களுடைய ஆடையிலே குறைவு ஏற்படும், பெண்களுடைய நாகரிக கலாச்சாரங்களிலே குறைவு ஏற்படும், முஸ்லிம் சமூகம் யூதர்களையும் நசரானிகளையும் பின்பற்றும், கட்டிடங்கள் உயரும், பள்ளிகள் அலங்கரிக்கப்படும், போட்டிக்காக கட்டப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அடையாளங்களை மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் சிறிய அடையாளங்களாக அஸ்ஸாஅத்து ஸுஹ்ரா என்று மார்க்க அறிஞர்கள் இந்த அடையாளங்களை குறிப்பிடுவார்கள். அஸ்ஸாஅத்து ஸுஹ்ரா, சிறிய அடையாளங்கள், இதுவெல்லாம் மறுமை ஏற்படுவ போகிறது என்பதற்கு ஒரு அடையாளங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மறுமையுடைய 10 பெரிய அடையாளங்கள், மறுமையுடைய 10 பெரிய அடையாளங்கள் நடந்து விட்டால், ஆரம்பித்து விட்டால், அடுத்து 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 ஒரு ஊசியிலிருந்து ஒரு நூலிலிருந்து ஒரு மணி கீழே விழுந்தால் எப்படி அடுத்தடுத்து வேகமாக விழுமோ அதை விட வேகமாக மறுமையுடைய நாட்கள் நெருங்கிக் கொண்டு வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் நமக்கு மூமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, மார்க்க அறிஞர்கள் மறுமையுடைய பெரிய அடையாளங்களை பட்டியலிடும் பொழுது அந்த 10 அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு சிறந்த மனிதர் மஹதி அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த மஹதி அவர்கள் இந்த பூமியிலே ஹலீஃபாவாக, இந்த பூமியிலே இஸ்லாமிய ஆட்சியை நடத்தக்கூடிய ஒருவராக வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த அறிவிப்பை 10 அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு அடையாளமாக வைக்கிறார்கள். ஆனால்
இந்த அடையாளத்தை பத்து அடையாளங்களை அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த அடையாளம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பெரிய அடையாளங்கள் நடக்கும் என்ற காரணத்தால் இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த அறிவிப்பையும் வருகையையும் பெரிய அடையாளங்களுடைய பட்டியலிலே சேர்க்கிறார்கள். யார் இந்த மஹ்தி என்றால், இவர்கள் முஹம்மது அல்லது அஹ்மத் என்ற இரண்டு பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரிலே வருவார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களில் ஒருவர். அதிலும் குறிப்பாக ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாரிசுகளில் ஒருவராக வருவார். அதிலும் குறிப்பாக ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பிள்ளையான ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா இவர்களுடைய வாரிசுகளில் தோன்றுவார். இவர் கிழக்கு தேசத்தில் ஏறாத ஒரு தேசத்திலிருந்து உதிப்பார். கிழக்கு தேசத்திலிருந்து இவருடைய தோற்றம் இருக்கும். இவருடைய அடையாளம் என்னவென்றால், இவருடைய நெற்றி பெரியதாக இருக்கும். இவருடைய மூக்கு கூர்மையாக, மிகவும் கூர்மையான ஒரு மூக்குடையவராக இவர் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇதா ரஐதுமூஹு, நீங்கள் அவரை சந்தித்தால், நீங்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தவரை பார்த்தால், ஃபபாஇஊஹு, அவருக்கு நீங்கள் பைஅத் செய்யுங்கள். கலீஃபாக்களுக்கு எப்படி உங்களுடைய பைஅத்தை நீங்கள் செய்வீர்களோ அது போன்று இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் பைஅத் செய்யுங்கள். பனிக்கட்டிகள் மீது நடந்து செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் வந்தால் அதன் மீது நடந்து சென்றாலும் அந்த பைஅத்தை நீங்கள் தவற விடாதீர்கள். அவர்தான் அல்லாஹ்வுடைய கலீஃபாவான மஹ்தி என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மஹ்தி வரும் பொழுது அதிகமான மழை பெய்யும். பூமியிலே அதிகமான மழைகள் பெய்யும். இந்த பூமியின் விளைச்சல் மிக அதிகமாக இருக்கும். முஸ்லிம்கள் மத்தியிலே செல்வம் பெருக்கெடுத்துவிடும், கால்நடைகள் பெருக்கெடுத்துவிடும். இவர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள் ஹலீஃபாவாக இருப்பார். இவர் 7 அல்லது 8 ஆண்டுகள் ஹலீஃபாவாக இந்த பூமியில இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மஹ்தியு மின்னா அஹ்லல் பைத். மஹ்தி அவர்கள் எங்களுடைய அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களை சேர்ந்தவர்கள். யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலா, அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார், அல்லாஹ் ஒரு இரவில் தான் அவரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவார். அதாவது அந்த இரவில் தான் அவர் மஹ்தி என்று அறிவிப்பை அறிவிப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய அடையாளங்களை ஏற்படுத்துவார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான், மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறக்குவார். இதை இங்க கொஞ்சம் லேசா பார்த்துட்டு போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி யுகாதிலூன அலல் ஹக்கி ظாஹிரீன இலா யௌமில் கியாமா, மறுமை வரை என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தீனிலே உண்மையானவர்களாக உறுதியானவர்களாக நிலைத்திருப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய பாதைக்காக அந்த கூட்டம் போர் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் ஃபயன்ஸிலு ஈஸா இப்னு மரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருவார். வந்தவுடன் ஃபயகூலு அமீருஹும், உங்களுடைய அமீர் சொல்லுவார். அதாவது யார் அமீர்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். நம்மை பார்த்து சொல்லு, அவர்களை பார்த்து சொல்லுவார், தஆல் ஸல்லிலனா, நீங்கள் வந்து எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்கள்? ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாமை பார்த்து சொல்லுவார்கள். ஃபயகூலு லா இன்ன பக்தகும் லா பக்தி உமரா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை உங்களுக்கு தான் அமீராக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே தவிர அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. தக்ரீமத்தல்லாஹி ஹாதிஹி உம்மா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கண்ணியத்தை இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நபியாக இருந்தாலும், ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும், இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய, இந்த உம்மத்திற்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கவில்லை.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு கண்ணியமிக்க சமுதாயமாக, சிறப்பு மிக்க சமுதாயமாக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கமுடைய சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தை ஆக்கி இருக்கிறார். பாருங்கள், இந்த சமூகத்தின் சிறப்புகளை ஒரு வரியிலே அல்லது ஒரு மணி நேரங்களிலே சொல்லி முடிக்க முடியுமா? கண்ணியத்துக்குரியவர்களை நாளை மறுமையிலே நபி நூஹுக்கு சாட்சி சொல்லக்கூடிய சமூகம் தான். யாருக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அழைத்து கேட்பார், உங்களுக்கு கொடுத்த செய்தியை நூஹ் அவர்களை எடுத்து வைத்தீர்களா? நூஹ் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் எடுத்து வைத்தேன். அல்லாஹ் கேட்பான், நூஹை யார் சாட்சி? உன்னுடைய சமூகம் மறுக்கிறது, எந்த ஒரு தூதரும் வரவில்லை என்று உம்முடைய சமூகம் சொல்லுகிறது, யார் சாட்சியாக இருக்கிறார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், முஹம்மதும் அவர்களுடைய சமுதாயத்தவர்களும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவர்கள் சமுதாயத்தவர்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமா? யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டு, அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டு இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்வார்களோ அவர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் நாமும் நாளை மறுமையிலே அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு சாட்சி சொல்லுவதற்காக, யா அல்லாஹ் இவர் இந்த சமுதாயத்திற்கு சென்றார், நற்செய்திகளை கூறினார் என்று சாட்சி சொல்லுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே கடைசியாக அனுப்பப்பட்ட சமுதாயமாக நாம் இருந்தாலும், நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதலாவதாக செல்லக்கூடிய சமூகம் நாம் தான். இந்த பூமியிலே கடைசி சமூகம் நாம் தான். எத்தனையோ நபிமார்கள், லட்சக்கணக்கான நபிமார்களுடைய சமுதாயத்தில் பிறகு நாம் அனுப்பப்பட்டாலும், நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதல் முதலாக செல்லக்கூடிய சமூகமும் நாம் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள், இஸ்லாமிய ஆட்சி செய்வார்கள், இவர்களுக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பைஅத் செய்வார்கள். இதுதான் சஹீஹான அறிவிப்பாக மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் மஹதி அவர்களை பற்றி வந்த அறிவிப்புகள். இதற்கு மேலாக பல அறிவிப்புகள் வருகிறது, அது பலகீனமான அறிவிப்புகளாகவும் அல்லது தரம் குறைந்த அறிவிப்பாக இருப்பதாகவும் நாம் அதை விடுகிறோம்.